துக்ளக் ஆண்டு விழாவில் பேசிய குருமூர்த்தி, ஒரு மாநில அரசு வந்து இந்த மாதிரி ஆளுநர் உரையை ரத்து செய்ய முடியாது, அப்படி ரத்து செஞ்சால் அந்த ஆளுநர் அந்த மாநில அரசு ராஜினாமா செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அவருடைய விருப்பமாக இருக்கலாம். அவர் சட்டப்படி ஆய்ந்து பேசுகிறார் என்று சொல்ல முடியாது. அவர் தன்னுடைய விருப்பத்தை பேசியிருக்கிறார். இந்த ஆட்சி, இந்த அரசு நீடிக்க கூடாது என்கிற காழ்ப்பில் இருந்து தன்னுடைய கருத்தை அவர் உமிழ்ந்திருக்கிறார். எனவே அது பொருட்படுத்த வேண்டிய தேவை இல்லை. ஜெயலலிதா அம்மையார் ஆளுநர் இல்லாமலேயே சட்டமன்றத்தில் நடத்தியிருக்கிறார். மம்தா பானர்ஜி அவர்களும் ஆளுநரை அழைக்காமலேயே சட்டமன்றத்தில் நடத்தியிருக்கிறார். இப்போது கேரளாவிலும் அந்த நிலைப்பாட்டை எடுக்க துணிந்திருக்கிறார்கள். ஆளுநருக்கு அப்படி எந்த அதிகாரமும் இல்லை. 163 1வது பிரிவு, அமைச்சரவையின் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் செயல்பட முடியும், அவ்வளவுதான். அவர் சட்டசபையில் பேசலாம் என்று தான் இருக்கிறதே தவிர பேச வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அதிமுக ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு பாஜகவின் இன்னொரு துணை அமைப்பாக மாறிவிட்டது. ஆகவே அவர்கள் பாஜக என்ன முடிவெடுத்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிப்பார்கள். எனவே பாஜக வேறு அதிமுக வேறு என்று எண்ணக்கூடிய நிலை இப்போது இல்லை. அவர்கள் இருவரும் ஒரே அமைப்பாகத்தான் இயங்குகிறார்கள். பெரும்பான்மை அடிப்படையிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. தீர்மானம் செல்லும், அவை குறிப்பில் ஏறிவிட்டது. அதை அவர்களால் மாற்ற முடியாது. பாதிக்கப்பட்ட தரப்பான அவங்க செல்வி தாயார் செல்வி விஜயை வந்து குற்றத்தை சுமத்துறது, அவங்களை த்ரெட்டன் பண்றது தான் செஞ்சிருக்காங்க. வேங்கை வயல் விஷயத்துல அப்படி சரியான முயற்சியை வந்து சிபிசிஐ எடுக்கும் நம்பிக்கை இருக்கா? வேங்கை வயல் விஷயத்தில் டிஐஜி தலைமையில் போடப்பட்ட குழு நேர்மையாக செயல்படவில்லை என்பது வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. அதனால் சிபிசிஐடி விசாரணைக்கு தமிழக அரசு மாற்றியிருப்பது ஒரு வகையில் வரவேற்கத்தகுந்தது. இந்த அதிகாரிகளும் நேர்மையாக செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அவ்வாறு செயல்படவில்லை என்றால் நாம் அதை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டிய நிலை ஏற்படும். கனியாமூர் விஷயத்தில் ஸ்ரீமதி சாவு தொடர்பாக சிபிசிஐடி விசாரிக்க தொடங்கி பல வாரங்கள் உருண்டோடிவிட்ட நிலையில் இன்னும் உண்மை நிலை தெரியவில்லை என்பது உள்ளபடியே வருத்தமளிக்கிறது. கனியாமூர் ஸ்ரீமதி சாவும் வேங்கை வயல் அநாகரிகமும் தமிழக அரசுக்கு எந்த வகையிலும் களங்கம் ஏற்படாத வகையில் அமைய வேண்டும். அதற்கு முதல்வர் அவர்கள் நேரடியாக இந்த இரண்டு விவகாரங்களிலும் தலையிட வேண்டும். அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தை முதல் நாளே தமிழர்களுக்கான புத்தாண்டு நாள். நம்முடைய அறிஞர் பெருமக்கள் மரபிளை அடிகளார் தலைமையில் கூடி தமிழர்களுக்கு தொடர் ஆண்டு உண்டு. திருவள்ளுவர் ஆண்டு ஆங்கில ஆண்டோடு 31 ஆண்டுகளை கூட்டினால் திருவள்ளுவர் ஆண்டாக வரும். அதனை நாம் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். இன்றைக்கு தமிழர்கள் பின்பற்றி வருகிற 60 ஆண்டுகள் 12 மாதங்கள், சித்திரை வைகாசி என்று தொடங்குகிற 12 மாதங்கள், பிரபவ தொடங்கி அட்சய முடியும் 60 ஆண்டுகள். இவை தமிழ் சொற்களால் இல்லை. எனவே அது தமிழர்கள் கடைபிடித்த காலக்கணக்கும் இல்லை என்று மரபிளை அடிகளார் தலைமையில் கூடிய தமிழ் அறிஞர் பெருமக்கள் தீர்மானம் நிறைவேற்றி அது முதல் தை முதல் நாளே தமிழர் புத்தாண்டு என்று தமிழ் உணர்வாளர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. கலைஞர் முதல்வராக இருந்த காலத்தில் தை முதல் நாளை தமிழ் புத்தாண்டு நாள் என அறிவிக்கிற வகையில் சட்டமாக கொண்டு வந்தார். ஜெயலலிதா அம்மையார் அதனை ரத்து செய்து
மீண்டும் பழைய சித்திரை ஒன்றே தமிழ் புத்தாண்டு என்று நடைமுறைப்படுத்த ஆணையிட்டார். கலைஞரின் அரசியல் வாரிசாக இன்றைக்கு ஆட்சிப்பிடத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் தளபதி அவர்கள் தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு என அதிகாரபூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. தமிழ் சமூகம் நீண்ட நெடிய பாரம்பரிய பண்புகளையும் மாண்புகளையும் கொண்ட ஒரு சமூகம். அதனால் எல்லாவற்றிலும் ஒரு தனித்தன்மையை பின்பற்றி வருகிற ஒரு தேசிய இனம். இதனை மெல்ல மெல்ல இந்த அடையாளத்தை மெல்ல மெல்ல நீர்த்து போகச் செய்யும் வகையில் சனாதன சக்திகள் பல்வேறு சதி முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதிலே ஒரு முயற்சிதான் தமிழ்நாடு என்று அழைக்க தேவையில்லை என்னும் கூற்றாகும். தாய் என்றாலும் அம்மா என்றாலும் ஒன்றுதான். ஆனால் அம்மா என்பதை நாம் அதிகாரபூர்வமாக விளிக்கிறோம். அதை போல தமிழகம் என்றாலும் தமிழ்நாடு என்றாலும் ஒன்றுதான். ஆனால் தமிழ்நாடு என்பதை நாம் சட்டப்பூர்வமாக அழைக்கிறோம். தமிழகம் வேறு தமிழ்நாடு வேறு என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதே ஒரு குதர்க்கவாதம். இரண்டும் ஒன்றுதான், ஆனாலும் இரண்டுக்கும் இடையிலே இடைவெளியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு உரையாடலை ஆளுநர் தொடங்கி வைத்திருப்பது அது வெறும் சொல் விளையாட்டு அல்ல, கருத்தியல் தொடர்பான முரண் என்பதை நாம் உணர்கிறோம். ஆகவேதான் அவருடைய போக்குகள் தமிழ் இனத்திற்கு விரோதமாக இருக்கிறது, குறிப்பாக திராவிட கருத்தியலுக்கு எதிராக இருக்கிறது, சமூக நீதி அரசியலுக்கு எதிராக இருக்கிறது என்று அவ்வப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டி வந்திருக்கிறது. அவரை ஆளுநராக நியமித்த போதே அவரை இங்கே நியமிக்க வேண்டாம், அரசியல் குழப்பங்களை உருவாக்குவார், பதற்றத்தை ஏற்படுத்துவார், நாகாலாந்திலே அதற்கான சான்றுகள் இருக்கின்றன என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே அப்போதே சுட்டிக்காட்டினோம், எதிர்ப்பு தெரிவித்தோம். இன்றைக்கு அது உண்மையாகி வருகிறது, அதை அவர் உண்மையாக்கி கொண்டிருக்கிறார். சட்டப்பேரவையில் அவர் நடந்து கொண்ட போக்கு என்பது தனிப்பட்ட முறையிலே அவருடைய நடவடிக்கையாக நாம் பார்க்கவில்லை, இது தனிநபர் நடத்தையோடு தொடர்புடையது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்க்கவில்லை. அவர் உள்வாங்கியிருக்கிற அரசியலோடு தொடர்புடையது, அவர் உள்வாங்கியிருக்கிற கருத்தியலோடு தொடர்புடையது, அவர் இங்கே நிலைநாட்ட விரும்புகிற சனாதன அரசியலோடு தொடர்புடையது. ஆகவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 நாட்களுக்கு முன்பு ஆளுநரே திரும்பிப்போ என்ற முழக்கத்தை முன்வைத்து தமிழகத்தை தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு என்று நாங்கள் மாபெரும் முற்றுகை அறப்போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைய வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ்நாட்டை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையே இந்த பிற்போக்கு சக்திகளிடமிருந்து மதவாத சக்திகளிடமிருந்து மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த தை முதல் நாளில் நன்னாளில் இனிய நாளில் சுட்டிக்காட்டுகிறது, அறைகூவல் விடுக்கிறது. ஜனநாயக சக்திகளை ஐக்கியப்படுத்துவோம், சனாதன சக்திகளை தனிமைப்படுத்துவோம் என்கிற முழக்கத்தை முன்னிறுத்தி தமிழ்நாடு முழுவதும் பொதுக்கூட்டங்களை மாநாடுகளை நடத்தி வருகிறோம். அடுத்து ஆகஸ்ட் 17 வரையில் இந்த நிகழ்வுகள் தொடரும். வருகிற 19ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். சென்னையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டம் என்னுடைய தலைமையில் நடைபெறுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் இறையூர் ஊராட்சிக்கு உட்பட்ட வேங்கை வயல் கிராமத்தில் நடந்திருக்கிற கொடுமை என்பது மனித உணர்வுள்ள ஒவ்வொருவரும் வெட்கி தலை குனிய வேண்டிய ஒரு அநாகரிகம்.
உலக அரங்கில் நமக்கு இது ஒரு வெட்கக்கேடாக அமைந்திருக்கிறது. கீழினும் கீழாக, இழிவினும் இழிவாக, குடிநீரில் மனித கழிவை கலக்கிற ஒரு அநாகரிகத்தை, அருவறுப்பை அரங்கேற்றியிருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்பது ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் அளிக்கிறது. முதலில் நியமிக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு தலித் இளைஞர்களையே அச்சுறுத்தக்கூடிய வகையில், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சார்ந்த அந்த முகாம் பொறுப்பாளரை நீதான் செய்தாய் என்று ஒத்துக்கொள் என காவலர் அளவிலான அதிகாரிகள் அல்ல, காவலர் அந்த குழுவில் இருக்கக்கூடிய எஸ்ஐ அல்லது கான்ஸ்டபிள் அந்த தகுதியில் இருக்கக்கூடியவர்கள் மிரட்டியிருக்கிறார்கள். இதை உயரதிகாரிகளின் கவனத்திற்கு உடனடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே கொண்டு சென்றோம். உடனே அந்த குழு கலைக்கப்பட்டு இப்போது சிபிசிஐடி விசாரணைக்கு தமிழக அரசு ஆணையிட்டு இருக்கிறது. அதை வரவேற்கிறோம். இந்த அநாகரிகத்தை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இது ஒரு வழிகாட்டுதலாக அமைய வேண்டும். தனியாக தண்ணீர் தொட்டி, நீர்நிலை நீர்த்தேக்க மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கட்ட வேண்டும், புதிய தொட்டியை கட்ட வேண்டும் என்பதல்ல என்னுடைய கோரிக்கை. தமிழர்களின் அவமான சின்னமாக நிற்கிற அந்த குடிநீர் தொட்டியை உடனே இடித்து தரைமட்டமாக்க வேண்டும். அனைவரும் குடிநீர் பெறுகிற பொது நீர்த்தேக்க மேல்நிலை தொட்டியிலிருந்தே தலித்துகளுக்கும் குடிநீர் வழங்க வேண்டும். வெறும் 25-30 குடும்பங்கள் தான். அவர்களுக்கு அனைவரும் குடிக்கிற குடிநீர் தொட்டியிலிருந்து குடிநீர் குழாய் இணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோரிக்கை விடுக்கிறது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி 19ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எழுத்தர் பணி தேர்வு இன்று நடத்துகிறது. 13,000 பேர் தமிழ்நாட்டில் இந்த தேர்வில் பங்கேற்கிறார்கள். நூற்றுக்கணக்கான வங்கி ஊழியர்கள் இதில் பங்கேற்கிறார்கள். பொங்கல் திருநாளில், தமிழர் திருநாளில், ஆண்டுக்கு ஒரு முறை வருகிற உன்னதமான இந்த பண்டிகை திருநாளில் 13,000 குடும்பங்களைச் சார்ந்தவர்கள் தேர்வுக்கான பரீட்சைக்கான தயாரிப்பிலே ஈடுபட வேண்டும், அந்த பதற்றத்தில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இந்த தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என்று முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது, உள்ளிருப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. வெங்கடேசன் எம்பி அவர்கள் தலைமையகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கியதும் நானும் திமுக சார்பில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களும், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் செல்லக்குமார் அவர்களும் 6-7 மணி நேரம் உடனிருந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டோம். ஆனாலும் தேர்வை தள்ளி வைக்க இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் உடன்படவில்லை. தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்களும் கூட இந்திய நிதியமைச்சர் அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இந்த தேர்வை சில வாரங்களுக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்தார். ஆனாலும் அவர்களை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. தமிழையும் பொருட்டாக மதிப்பதில்லை, தமிழர்களையும் பொருட்டாக மதிப்பதில்லை என்ற நிலைதான் இன்னும் இங்கே தொடர்கிறது. இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. தமிழ்நாட்டில் இனி தமிழ்நாடு பொது தேர்வாணையம் நடத்துகிற தேர்வுகளில் கட்டாயம் தமிழில் தேர்ச்சி பெற வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை எடுத்திருப்பது வரவேற்கத்தகுந்தது. அதிமுக ஆட்சியிலே அது கட்டாயம் இல்லை என்று சொன்னதால்
தமிழ் படிக்காமலேயே தமிழில் தேர்ச்சி பெறாமலேயே பிற மாநிலங்களைச் சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டு வேலைகளில் அதுவும் டிஎன்பிசி தேர்வு எழுதியே வந்துவிட முடியும். இது எவ்வளவு பெரிய தமிழர் விரோத நிலைப்பாடு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு திமுக அரசு அந்த நிலையை மாற்றி தமிழ்நாடு அரசு பொது தேர்வாணையம் நடத்துகிற தேர்வுகளில் தமிழில் தேர்ச்சி பெற்றால்தான் தமிழ்நாட்டு பணிகளில் வேலையில் சேர முடியும் என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தியிருப்பது பாராட்டத்தக்கது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாராட்டுகிறது, வரவேற்கிறது. ஏராளமானவர்கள் வேலைவாய்ப்பை தேடி தமிழகத்தை நோக்கி வட இந்திய மாநிலங்களிலிருந்து வருகிறார்கள். இதனாலும் தமிழர்களுடைய பல்வேறு தளங்களில் வேலைவாய்ப்பு பறிபோவதாக தெரிகிறது. விவசாய பணிகளில் கூட இன்றைக்கு அவர்கள் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். குறைந்த கூலி, நிறைந்த நேரம் என்கிற அடிப்படையில் தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், வட இந்தியர்கள் உள்வாங்கப்படுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு வாக்குரிமை அளிப்பது தமிழ்நாட்டு அரசியலையே தலைகீழாக புரட்டி போட்டுவிடும். ஆகவே அவர்கள் இங்கு வேலைவாய்ப்புக்காக வருகிறார்களா அல்லது வாக்கு வங்கியை உருவாக்குவதற்காக வருகிறார்களா என்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. தமிழ்நாடு அரசே தீர்மானம் போட முடியும். அவர்களுக்கு இங்கே வாக்குரிமை இல்லை என்ற முடிவை எடுத்து மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்ப வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. இனி ஆளுநர் இல்லாமலேயே சட்டமன்றத்தை கூட்டலாம், சட்டமன்றத்தை நடத்தலாம் என்கிற நிலைப்பாட்டை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எடுக்க வேண்டும். அது எந்த வகையிலும் அரசமைப்பு சட்டத்திற்கு ஊறு விளைவிப்பதாக அமையாது. சர்க்காரியா கமிஷனுடைய பரிந்துரை, ராஜமன்னார்குடியினுடைய பரிந்துரை, மதன்மோகன் பூஞ்சி கமிஷனுடைய பரிந்துரை, வெங்கடாச்சலையா கமிஷனுடைய பரிந்துரை, இவையெல்லாம் மாநில அரசுக்கும் இந்திய ஒன்றிய அரசுக்கும் இடையிலான உறவுகள் குறித்து, ஆளுநர் பதவி குறித்து, அவர்கள் ஆற்றுகிற பணிகள் குறித்து விவாதிக்கக்கூடிய குழுக்கள், விசாரணை ஆணையங்கள், அவை அனைத்துமே மாநில அமைச்சரவையின் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் செயல்பட வேண்டுமே தவிர ஆளுநர் தம் விருப்பம் போல் செயல்பட முடியாது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கின்றன. ஆகவே ஏற்கனவே பல்கலைக்கழகங்களின் வேந்தர் ஆளுநர் இல்லை என்கிற வகையில் ஏராளமான மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட மசோதாக்கள் ஆளுநர் வேந்தராக இருக்கும் அந்த நிலையை மறுதளித்து அவர் வேந்தராக நீடிக்க தேவையில்லை என்கிற சட்ட மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதற்கு இதுவரையில் ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை. இதுபோன்ற நிர்வாக சிக்கலையும் அவர் ஏற்படுத்துகிறார், கருத்தியல் முரணையும் கூர்மைப்படுத்துகிறார். தமிழ்நாட்டில் ஆட்சி நிர்வாகத்திற்கு தேக்கத்தை ஏற்படுத்துகிற சதி முயற்சிகளிலும் ஈடுபடுகிறார். எனவேதான் ஆளுநர் திரும்பி செல்ல வேண்டும் அல்லது மோடி அமித்ஷா ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். சார், டெல்லி சென்ற ஆளுநர் வந்து இந்த சட்ட மசோதா நடந்த சட்டப்பேரவையில் நடந்த விவகாரம் குறித்து லெட்டர் கொடுத்திருக்காரு, உள்துறையிலும் லெட்டர் கொடுத்துருக்காரு. இந்த சமயத்தில் நேற்று அந்த துக்ளக் ஆண்டு விழாவில் பேசிய குருமூர்த்தி ஒரு மாநில அரசு வந்து இந்த மாதிரி ஆளுநர் உரையை ரத்து செய்ய முடியாது, அப்படி ரத்து செஞ்சால் அந்த ஆளுநர் அந்த மாநில அரசு ராஜினாமா செய்து போகணும் சொல்லியிருக்காரு. ரெண்டுத்தையும் எப்படி பார்க்குறீங்க? அது அவருடைய விருப்பமாக இருக்கலாம். அவர் சட்டப்படி ஆய்ந்து பேசுகிறார் என்று சொல்ல முடியாது. அவர் தன்னுடைய விருப்பத்தை பேசியிருக்கிறார். இந்த ஆட்சி, இந்த அரசு நீடிக்கக்கூடாது என்கிற காழ்ப்பில் இருந்து தன்னுடைய கருத்தை அவர் உமிழ்ந்திருக்கிறார். எனவே அது பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லை. சம்பவங்கள் நடந்திருக்கதாக நடந்திருக்கு, அந்த மாதிரி ரத்து செஞ்சவங்க ஜெயலலிதா அம்மையார் ஆளுநர் இல்லாமலேயே சட்டமன்றத்தை நடத்தியிருக்கிறார். மம்தா பானர்ஜி அவர்களும் ஆளுநரை அழைக்காமலேயே சட்டமன்றத்தை நடத்தியிருக்கிறார். இப்போது கேரளாவிலும் அந்த நிலைப்பாட்டை எடுக்க துணிந்திருக்கிறார்கள். ஆளுநருக்கு அப்படி எந்த அதிகாரமும் இல்லை. 163வது ஒன்றாவது பிரிவு அமைச்சரவையின் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் செயல்பட முடியும், அவ்வளவுதான். அவர் சட்டசபையில் பேசலாம் என்றுதான் இருக்கிறதே தவிர பேச வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை.
அதிமுக ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு பாஜகவின் இன்னொரு துணை அமைப்பாக மாறிவிட்டது. ஆகவே அவர்கள் பாஜக என்ன முடிவெடுத்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிப்பார்கள். எனவே பாஜக வேறு அதிமுக வேறு என்று எண்ணக்கூடிய நிலை இப்போது இல்லை. அவர்கள் இருவரும் ஒரே அமைப்பாகத்தான் இயங்குகிறார்கள். பெரும்பான்மை அடிப்படையிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுவிட்டது. தீர்மானம் செல்லும், அவை குறிப்பில் ஏறிவிட்டது. அதை அவர்களால் மாற்ற முடியாது. வேங்கை வயல் விஷயத்தில் டிஐஜி தலைமையில் போடப்பட்ட குழு நேர்மையாக செயல்படவில்லை என்பது வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. அதனால் சிபிசிஐடி விசாரணைக்கு தமிழக அரசு மாற்றியிருப்பது ஒரு வகையில் வரவேற்கத்தகுந்தது. இந்த அதிகாரிகளும் நேர்மையாக செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அவ்வாறு செயல்படவில்லை என்றால் நாம் அதை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டிய நிலை ஏற்படும். கனியாமூர் விஷயத்தில் ஸ்ரீமதி சாவு தொடர்பாக சிபிசிஐடி விசாரிக்க தொடங்கி பல வாரங்கள் உருண்டோடிவிட்ட நிலையில் இன்னும் உண்மை நிலை தெரியவில்லை என்பது உள்ளபடியே வருத்தமளிக்கிறது. கனியாமூர் ஸ்ரீமதி சாவும் வேங்கை வயல் அநாகரிகமும் தமிழக அரசுக்கு எந்த வகையிலும் களங்கம் ஏற்படாத வகையில் அமைய வேண்டும். அதற்கு முதல்வர் அவர்கள் நேரடியாக இந்த இரண்டு விவகாரங்களிலும் தலையிட வேண்டும். அந்த குழு எவ்வாறு இயங்குகிறது, நேர்மை தரத்தோடு இயங்குகிறதா, விசாரணை எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதை அவ்வப்போது முதல்வர் அவர்கள் குறுக்கிட்டு உண்மை நிலைகளை கண்டறிவது நல்லது. இந்த அரசுக்கு எந்த களங்கத்தையும் ஏற்படுத்தாமல் தவிர்த்து கொள்ள முடியும். இது வந்து அடிக்கடி இந்த கேள்வி நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இது வந்து ஒரு யூகமான கேள்வி. தேர்தலுக்கு இன்னும் 2 வருஷங்கள் இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஏற்கனவே எங்கள் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறோம். அதிலே நாங்கள் எப்போதும் உறுதியாக இருப்போம். இது எல்லாமே யூகமான கேள்வி. நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம். பிஜேபி இந்தியாவில் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது, அதை தடுத்தாக வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளையும் சாதிய மதவாத சக்திகளை எதிர்க்கிற ஜனநாயக சக்திகள் யாவரையும் ஒருங்கிணைப்பதில் நாங்கள் மும்முரமாக இருக்கிறோம். எங்களுடைய தனிநலன் என்பதை மட்டும் முன்னிறுத்தாமல், விசிகா கட்சி நலன் என்பதை மட்டும் முன்னிறுத்தாமல், நாட்டு நலன் மக்கள் நலன் என்கிற அடிப்படையில் 2024 தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ள இருக்கிறோம். ஒரு தேசிய அளவிலான இந்திய அளவிலான பார்வையோடு 2024 தேர்தலை நாங்கள் அணுக இருக்கிறோம். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள்.